திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி காவல் நிலையத்தில் போலீஸ் அதிகாரியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் உரிமையில் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆரணி டவுன் கோட்டை வீதியில் சின்னக்கண்ணன் என்பவரின் கடையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகமும் அருகருகே உள்ளன. இந்த நிலையில் தன்னுடைய கடையை ஆக்கிரமித்து விட்டதாக சின்னக்கண்ணன் விடுதலை சிறுத்தை கட்சியினர் மீது ஆரணி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இருதரப்பினரும் ஆரணி நகர காவல் நிலையத்தில் விசாரணைக்கு வந்துள்ளனர். அப்போது அங்கு வந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தியை சாதியை குறிப்பிட்டு உரிமையில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த உதவி ஆய்வாளரோ புகாரளித்த சின்னக்கண்ணனிடமே 1 லட்சம் ரூபாய் கொடுத்து பிரச்சனையை முடித்துக்கொள் என அறிவுரை சொல்வது மேலும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. விடியா திமுக ஆட்சியில் காவல் நிலையம் கட்ட பஞ்சாயத்து நிலையமாக மாறி அப்பாவி மக்களை அச்சுறுத்துவதாக உள்ளது. தெரியாமல் போட முடியாதுப்பா, பண்ண முடியாதுப்பா.